அரசியல் சாசனத்தின்படி சட்டத்தின் ஆட்சி இது. ஆகவே இந்திய ஒன்றியத்தில் யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரன்ட் லிஸ்ட் என்று சொல்லி மூன்று உண்டு. லா அண்ட் ஆர்டர் என்பது ஸ்டேட் சப்ஜெக்டாக வரக்கூடியது. இந்த கூட்டாட்சி தத்துவத்தை கொண்டிருக்கிற இந்தியாவில் மாநில அரசாங்கத்தை கேட்காமலேயே கொண்டு வந்திருக்கிற இந்த மூன்று திருத்தங்களும் புதிய சட்டமும் அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது ஒன்று. இரண்டாவதாக, அரசியல் சாசனத்தினுடைய 348வது கூறு சொல்கிறது, எனி ஆக்ட் தட் இஸ் பாஸ்ட் பை த பார்லமெண்ட் ஷுட் பி இன் இங்கிலீஷ் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய 348வது பிரிவு. வழக்கமாக இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டில் இங்கிலீஷ் பட்டியல் இருக்கிற போது, மாநிலத்திலே வெர்னாக்குலர் லாங்குவேஜ் ஆர் இங்கிலீஷ் இருக்கிற போது, எப்படி தமிழ்நாட்டிலே 1905 பிறகு இந்திய எதிர்த்து போராடிய நாடு இது. ஆனால் 38 மாநிலத்தை கொண்டிருக்கிற இந்தியாவில் 4 மாநிலத்தில் தான் இந்தி உண்டு. அப்படி இருக்கையில் இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்டிருக்கிற, கூட்டாட்சி கொண்டிருக்கிற நாட்டிலே இந்தியை, வடமொழியை, சமஸ்கிருதத்தை கொண்டிருக்கிற மொழியில கொண்டு வரலாம். இரண்டாவதாக, மூன்றாவதாக, ஏற்கனவே இந்த மூன்று சட்டங்களும் 106 காலமாய் சுப்ரீம் கோர்ட்டில் சோதிக்கப்பட்டவைகள், பல தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த தீர்ப்பு எல்லாம் முற்றாகப்பட்டுவிட முடியுமா என்று கேட்டால் முடியாது. ஒரே ஒன்றை மட்டும் நான் சொல்லுகின்றேன், ஒரு குற்றம் நடந்தால் அந்த குற்றத்திற்கான முறையில் போய் காவலத்தில் புகார் கொடுத்தால், புகார் கொடுத்த உடனே அது பிடிக்கக்கூடிய குற்றமாக சிஆர்பிசி 41 வந்த முடி சொன்னால், எவ்விதமான பதிலும் சொல்லாமல் உடனடியாக எஃப்ஐஆர் போட வேண்டும் என்பது லலிதகுமாரி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபியிலே 5 பேர் கொண்டிருக்கிற நீதிபதி கொடுத்திருக்கிற தீர்ப்பு அது. ஆனால் இப்போது நீங்கள் புகாரை கொடுத்தோம் என்று சொன்னால், 14 நாட்களுக்கு காவல்துறை அதிகாரி எடுத்து வைத்துக் கொண்டு டிஎஸ்பி கலந்து கொண்டு வருவான். நல்ல காலத்திலேயே எளிய முடிதல் கேஸ் கொடுத்தா எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஆள் இல்லை. சட்டம் உச்ச நீதிமன்றத்துறை சட்டம் பிரிக்கிற போதே போட ஆள் இல்லை. 14 நாட்கள் டைம் கொடுத்தா யாருக்கு பலம்? அது காவல்துறைக்கு பலம். ஆகவேதான் இங்க கொண்டு வந்திருக்கிற எந்த திருத்தமும் சட்டப்படி ஜனநாயகப்படி கொண்டு வரப்பட்டதல்ல என்று கேட்டால், வாஜ்பாய் தலைமையிலே ஒரு கமிட்டி அமைத்தார்கள், இந்த போலீஸ் ரிசர்ச் கமிட்டி என்று சொல்லக்கூடிய ஹோம் மினிஸ்டருடைய கமிட்டி தான் இதை பிரயோகித்தது. அப்போது வழக்கறிஞர்கள் இல்லாமல், நீதிபதிகள் இல்லாமல், எம்பிக்கள் இல்லாமல் கூட்டப்பட்ட ஒரு 7 பேர் கொண்ட குழு தான் இந்த COVID-19 போது கூடி இதை பிரயோகித்தார்கள். அப்போது நம்ம வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்தோம். 2003 பாராளுமன்றத்திலே 146 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு வெளியே இருந்த போதுதான் எந்த விவாதமும் இல்லாமல் இந்த 140 கோடி மக்களை பாதிக்கக்கூடிய முக்கியமான 3 சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சட்டத்தில் இருப்பதெல்லாம் அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது. என்னென்று கேட்டால், பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நாம் எல்லாம் சப்ஜெக்ட்ஸாக இருந்தோம், சுதந்திர இந்தியாவிலே சிட்டிசன்ஸாக இருக்கிறோம். தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி சிட்டிசன்ஸ் அண்ட் தி ஸ்டேட் என்பதை பற்றி பேசுகிற போது, காவல் சட்டத்தை நீங்கள் மாற்றியிருக்க வேண்டும். 1861 பிறப்பிக்கப்பட்டிருக்கிற காவல் சட்டம் என்பது ஒரு கொடூரமான சட்டம். இந்திய மக்களை ஒடுக்குவதற்காகவே காவல் சட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த காவல் சட்டத்தை அப்படியே வைத்துக் கொண்டு காவல்துறைக்கு அதிக அதிகாரத்தை கொடுத்து சுதந்திர இந்தியாவில் என் போராட்டத்தை எல்லாம் ஒடுக்குகிறாய் என்று கேட்டால், உங்களுக்கு தெரியும் ஸ்டான் சுவாமி ஒரு பாதிரியார், மக்களுக்காக போராடியவர், சிரிஞ்சு கூட கொடுக்க முடியாமல் இருந்தவரை கொண்டு வந்து சிறையில் வைத்து சிரிஞ்சு கேட்டும் கூட கொடுக்க முடியாமல் செத்து போனாரே, அதே போல் இங்க இருக்க உழைக்கிற மக்கள், ஆதிவாசிகள், பெண்கள், குழந்தைகள் மட்டும் இருக்கக்கூடிய மனித உரிமை போராளிகள் போராடினால் உடனே அரசுக்கு எதிரானதை சொல்லி பயங்கரவாத சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரிவை கொண்டு வந்து ஐபிசியிலே 7வது பிரிவிலே 152 செக்ஷன் போட்டிருக்கீங்க. இதன் மூலமாக இந்த சட்டம் மூன்றுமே, முதலில் சிஆர்பிசி என்பது ஆங்கில சட்டம் அல்ல, 16 கமிஷனுடைய அறிக்கைக்கு பின்னால் மாற்றப்பட்டு 1973 வந்தது தான் சிஆர்பிசி. ஆகவே அது ஆங்கில சட்டம் அல்ல. காலனி ஆதிக்க சட்டத்தை எதிர்க்கிறோம் என்று சொல்லிவிட்டு புகார்தாரருக்கும் பாதிக்கப்பட்டவருக்கும் வழக்கு அடிக்கும் நீதிமன்றம் எதிராக இந்த சட்டம் இருக்கிறது. ஆகவே நாம் என்ன கேட்கிறோம் கேட்டால், தமிழக அரசாங்கம் இன்றைக்கு ஒரு நபர் நீதிபதியை வைத்து நியமித்திருக்கிறார்கள். நாங்கள் கேட்பதெல்லாம் இந்த சட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்றக்கூடாது என்று கேட்டால், அதிகாரம் உங்களுக்கு உண்டு, ஸ்டேட் சப்ஜெக்டை உங்களை கேட்காமலேயே நிறைவேற்றியது தவறு. ஆகவே தீர்மானம் மட்டும் போட்டால் பற்றாது, மாறாக தமிழ்நாடு 40 இடங்களிலேயும் வெற்றி பெற்றிருக்கிற களம் இது. அதை பயன்படுத்தி எங்களை கேட்காமல் மாநில உரிமையை பறித்திருக்கக்கூடிய இந்த 3 சட்டத்தையும் நிறுத்தி வைத்து உயர்மட்ட நிபுணர் குழு, அதில் வழக்கறிஞர்கள், ஓய்வுபெற்ற நீதிபதிகள், சட்டமேதைகள், மக்கள் பிரதிநிதிகளை வைத்து ஒரு குழுவை போட்டு விவாதித்து இதெல்லாம் நீக்கப்பட வேண்டுமோ நீக்கிவிட்டு பெயரை இந்தியில் இப்போதை மாற்றிவிட்டு கொண்டு வருகிறதை இந்த போராட்டம் தொடர்பு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.